வணக்கங்க. இன்றைக்கி வந்து அருமை சுசி சமையல் ரெசிபி இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன, முள்ளங்கி சட்னி. நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா முள்ளங்கி சட்னியோ அல்லது முள்ளங்கி சாம்பாரோ வச்சிட்டோம்னா அதை டிஃபன் பாக்ஸுக்கு போட்டுட்டு போய் எடுத்து பார்த்தாலும் ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதே மாதிரி காலையில் டிஃபன் செஞ்சுட்டு அது மதியானம் ஒரு 2 மணி நேரம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த முள்ளங்கியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம முள்ளங்கி சமையல் எப்போ செஞ்சாலும் சரியோ, அதை வந்து சாம்பாருக்கு கட் பண்ணாலும் சரியோ, சட்னிக்கு துருவி பண்ணாலும் சரி, தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி செய்யணுங்க. அப்போ வந்து அந்த ஸ்மெல் வந்து வராது. வாங்க இப்போ வந்து நம்ம சட்னிக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சட்னிக்கு வந்து 2 முள்ளங்கி எடுத்துருக்குறேன். இதை முதல்ல மயில் தோலை சீவிட்டு நல்லா காய் சீவுறதில் வந்து துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், மேல் தோலை சீவியாச்சு. இப்போ கழுவி எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ துருவி எடுத்தாச்சுங்க முள்ளங்கியை. இப்போ அதுக்கு என்னென்ன சட்னிக்கு என்னென்ன போடுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், முள்ளங்கி சட்னிக்கு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து பருப்பு 1 ஸ்பூன், எல்லோ 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 2 பூண்டு, புளி கொஞ்சம், கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ தேங்காய் துருவில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வாசம் வராமல் முள்ளங்கியை எப்படி வதக்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், வடச்சட்டி காஞ்சிருச்சு. இது எப்படி வறுக்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் வதக்கிறதுன்னு. இப்போ வடச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. முள்ளங்கி வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு வதக்கிறதுல தான் இந்த முள்ளங்கியோட ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வராமல் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், முள்ளங்கி நல்லா வதக்கிட்டுருக்குது தேங்காய் எண்ணெயில். இந்த பக்கம் வந்து மற்றதெல்லாம் வந்து நம்ம கடலை எண்ணெயிலையும் வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு, காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ எடுத்துட்டு வெங்காயமெல்லாம் வதக்கலாம். எண்ணெய் விட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டுருக்கு, இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காய பூண்டு நல்லா வதங்கிருச்சு. தேங்காய் சேர்த்து ஒரு பரட்டிட்டு புளி உப்பு எல்லாம் சேர்த்து பறைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு முள்ளங்கி. பருப்பு எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். ஏன்னா முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் வதக்கி செய்யுங்க. கெட்டி எடுத்து வச்சுட்டா சாப்பாட்டுக்கு பசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிட்டு இட்லி தோசைக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் வதக்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் சுசிலாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.